நமஸ்காரம் தினம் ஒரு மூலிகை என்ற என்னுடைய யூடியூப்பை தினந்தோறும் காணும் என்னுடைய அன்பான நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் இனிய காலை வணக்கங்கள் இன்று நம்ம அற்ப அடுத்த ஒரு அற்புதமான மூலிகை பார்க்க போகிறோம் அந்த மூலிகை காட்டுற வாங்க இப்போ இது என்ன மூலிகை தெரிதாங்க சங்குப்பு தாவரம் இது இந்த சங்குப்பு வந்து ஊதா நிலத்தில் இருக்குது அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்குது என் கையில் இருக்கிறது வெண்மை நிற சங்குப்பு இது ஆங்கிலத்தில் வந்து ஏஷியன் பீஜியன் வீஸ் சொல்லுவாங்க இதோட தாவரவியல் பெயர் வந்து கிளைடோரியா டேர்னெட்டியா சரியா இனியும் நம்ம இந்த மூலிகையோட மருத்துவ குணத்தை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு காட்டின சங்குப்பு இது சரியா நம்ம பூமியில் வந்து பல வகையான மூலிகை செடிங்க அற்புதமான மூலிகை அற்புதமான மூலிகை செடி பூங்களாம் இருக்குங்க ஆனால் அதில் எல்லாமே மருத்துவ குணம் கிடையாது சில விட்டது தான் மருத்துவ குணம் வாய்ந்தது அதில் ஒன்று இந்த சங்குப்பூங்க இனி நம்ம இந்த சங்குப்பூவை மருத்துவ குணத்தை நம்ம பார்ப்போம் இதாங்க இந்த சங்குப்பூ மனிதருக்கு உருவாகும் நீர் நோயை சக்கரை நோயை எளிதில் குணமாற்றக்கூடிய அற்புதமான மூலிகை இது பல வகையான மூலிகைகள் மருந்துகள் இருந்தாலும் இந்த நீர்வழிக்கு வந்து இயற்கையான எதிரிகள் மருந்துகள் தான் எளிதில் சக்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு நம்மளுக்கு இயற்கை மூலிகை தான் சக்கரை நோயை எழுதி நம்ம குணத்தைப்படுத்த முடியுங்க சங் இந்த சங்குப்பூவை எடுத்து நாலஞ்சு ச பத்து பூ அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணி இறக்கி ஆறின பிறகு குடிச்சுட்டு வந்தோம்னா ரெகுலராக குடிச்சுட்டு வந்தோம் சக்கர நோய் வந்து நீரிழிவு நோய் எளிதாக குணமாயிடும் நீங்கள் முன்பு போல் சுறுசுறுப்பாக மறுபடியும் நல்லா ஆரோக்கியத்தோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் இது வந்து சக்கரை நோய் மட்டும் இல்லாமல் மக் பெரும்பாலும் மக்கள்கள் வந்து இதே கோளாறுனால் அவதிப்படுவது உண்டு இல்லையா இதே இதயக்கோளாறுனால் அவதிப்படுறான் சங்குப்போட விதைகளையும் வேரையும் எடுத்து கஷாயம் போட்டு தயாரித்து குடிச்சு வந்தோம்னா கோளாறு எளிதில் குணமாயிடுங்க சரியா கஷாயம் செஞ்சு குடிச்சோன்னா விதைகள் வேறையும் எடுத்து கொடுத்தோன்னா எளிதில் கோளாறு குணமாயிடும் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயில் செல்களை புற்றுநோய் உடம்புல உருவாகும் செல்களை எளிதில் குணம் தீர்வு காணக்கூடிய அற்புதமான மூலிகைங்க இது சரியா உடல் வந்து பல நாட்களாக இருந்து கொண்டு நமக்கு அறியாமல் பலவிதமான நோய்கள் இருக்குது அதில் ஒன்று புற்றுநோய் அந்த புற்றுநோயை சங்குப்பூவில் இருக்கிற புளோவனாய்ட்ஸ் என்ற ஒரு தாது பொருள் வந்து உடலில் செல்களில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் செல்களை எளிதில் அழிக்கக்கூடிய தன்மை இந்த சங்குப்பூவுக்கு உண்டுங்க அந்த தாது பொருள் வந்து இஸ் எளிதில் அழி அப் வேகமாக பரவக்கூடிய அந்த செல்கள் வந்து புற்றுநோய் செல்கள் வந்து பரவ விடாமல் தடுத்து எளிதில் சீக்கிரமாகவே புற்றுநோய் குணமாகிறதுக்கு இந்த சங்குப்பு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அதிக கொலஸ்ட்ராலை விடுதலை சேர்ந்துடும் இல்லையா அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கும் சக்தி கூட இந்த சங்குப்புக்கு இருக்குங்க மேலும் கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியில் தள்ளிட்டு மு முன்ன போல முதல் தேகம் மெல்லியமான அழகு சுறுசுறுப்பாக அழகு மீனியோடு இருக்கிறது இது உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயங்க நீங்கள் பிளாக் டீ கிரீன் டீ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ப்ளூ டீ ஒன்று இருக்குங்க சரியா இந்த பூவில் ப்ளூ டீ தயாரிக்கிறாங்க ஊதா கலரில் பூலும் சரி வெண்மை நிற கலர் பூலும் சரி ப்ளூ டீ டீ வந்து தயாரிக்கிறாங்க ப்ளூ கலர் பூவில் தயாரித்தா ப்ளூ டீ வெண்மை கலர் இந்த வெள்ளை பூவில் கலிச்சா சாதாரண நிறப்பூ போல் இந்த டீ இருக்குங்க சரியா இந் இந்த டீ வந்து நம்ம உடலுக்கு வந்து பல நன்மை இங்கே தெரியுதுங்க நம்ம சாதாரணமாக இது கொழுப்பு இந்த க்ரீன் டீலாம் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கெட்ட நீர் வாது கெத்த கொழுப்பு சேராமல் தான் இந்த மாதிரி மூலிகை டீலாம் குடிப்பாங்க அதுலேயும் இது ஒன்று தான் சரியா இது எலுமிச்சம் சாருலாம் மிக்ஸ் எலுமிச்சம் பழத்தோடு மிக்ஸ் பண்ணி இந்த சங்குப்பு எடுத்து கலந்து கொதிக்க வச்சு குடிக்கணுங்க சரியா ஸோ க்ரீன் சாதா இது க்ரீன் டீ பிளாக் மற்ற டீ போல தான் எதுவும் இந்த சங்குப்பூட்டு சரியா சரி அவ்வளோ பல விஷயங்களுக்கு அவ்வளோ பல விஷயங்களுக்கு இந்த சங்குப்பு உதவியாக இருக்குது இதுவரைக்கும் இந்த சங்குப்பு பயன்படுத்த தேவைகள் இனியாவது பயன்படுத்துங்கள் உங்கள் வீட்டு போகிறோம் நிறைய இடத்துல இங்கே இருக்கும் பார்க்கலாம் சரியா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்